தமிழகத்தில் யுவன் சங்கர் ராஜா தொடங்கி வைத்த டி ஷர்ட் போராட்டம் தற்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்த இந்தி பெயர் பலகைகளை சில கன்னட அமைப்பினரும் பொதுமக்களும் சேர்ந்து அகற்றினார்கள். இந்த நிலையில் பெங்களூரு ரயில் நிலையத்தில் உள்ள இந்தி பெயர் பலகைகளையும் அகற்றியிருக்கிறார்கள். திடீரென்று பெங்களூரு KSR ரயில் நிலையத்தின் முன்பு கூடிய பொதுமக்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது அங்கிருந்த சிலர் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த KSR ரயில் நிலையம் என்ற பெயர் பலகையை கற்களால் தகர்த்து அங்கிருந்து அகற்றினர். இதேபோல பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மாநில கலாச்சார மையம் ஒன்றிலும் அங்கிருந்த இந்தி எழுத்துகள் கருப்பு நிற பெயிண்ட் பயன்படுத்தி அழிக்கப்பட்டு உள்ளது. இந்தியாவில் தேசிய மொழி என ஒரு தனி மொழி கிடையாது. கர்நாடகாவுக்கு கன்னடம்தான் தேசிய மொழி. அதே போலதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி மொழிகள் இருக்கின்றன. இந்தியாவை தனி ஒரு மொழியை கொண்டு அடையாளப்படுத்திவிட முடியாது என்ற பிரச்சாரமும் எழுந்துள்ளது. நம்ம தெரிகை ஹணதல்லி இந்தியன்ன வைபவீகரிசோது, இந்தியன்ன மெரசோது, பாஷ்ய ராஜ்யகள மேலே இந்திய தப்பாளிக்கையின மாடுவது இது சரியாத கிரம அல்ல. பாரதத ஒக்கூட்ட, பவ்ய பாரதத ஒக்கூட்ட, தமிழகம் பற்ற வைத்த நெருப்பு இன்று நாடு முழுவதும் பற்றி எரிய தொடங்கியிருப்பதாக நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர்.